ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷர்ட் எடுக்கலான்னு போயிட்டு எனக்கு அம்மளுக்கு அப்புறம் அப்பாவுக்கு ஒரு மூணு ஷர்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து நேராக வண்டி எடுத்து போர்ஷாவுக்கு அம்மல் வந்து ஃபோன் கேஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தான். ஸோ ஃபோன் கேஸ் வாங்க போயிட்டு வர்ற வழியில் என்னாச்சுன்னா காமெடியாக வண்டி பெட்ரோல் இல்லாமல் ஆஃப் ஆகி நின்று போயிடுச்சு. அதே சிரிப்பாக இருந்தது. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு அப்புறம் கடைசியாக தான் ஒருத்தர் வந்தார். அவர் டோ பண்ணிட்டாரு. டோ பண்ணிட்டு அப்புறம் பெட்ரோல் போட்டு அவ்வளோதான் வீட்டாண்ட வந்துட்டோம். எப்படியோ அப்படி இப்படின்னு அடிச்சுன்னு முடிச்சுன்னு வந்துட்டோம். இந்த விளாகில் 18 பிளஸ் வந்து ஆடு விழா தலையில் பான்பராக் துப்பினது போல் இருக்கும் இவர் தான் அனல் ஸ்காய். அமல் போனுக்கு வந்து புது கேஸ் வாங்கியிருக்கோம். நல்லாவா இருக்கு இது? வாங்கினதுக்கு அப்புறம் நல்லா இல்லைன்னு அவனே சொல்லிட்டான். பெட்ரோல் இல்லாம அனல் வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். தாடி தாடி ஷேவ் பண்ண போறான் அமல். க்ளீன் ஷேவ் பண்ண வந்திருக்கான் அமலுக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இங்கிருந்து திங்ஸ்லாம் பேக்கப் பண்ணி வீட்டில் எல்லாரும் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க. நானும் வந்து ஒரு கிறுக்கு ஒன்று இருக்கு, அந்த கிறுக்கை கூட்டின்னு அங்கே நம்ம பார்ட்னர் வீட்டுக்கு போயிட்டு கேல்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக சென்ட்ரலுக்கு போயிட்டு ஆக்சுவலாக டிக்கெட் கிடைக்கல. அதனால் இப்போ அன்ரி சர்வில் தான் போகணும். அதுதான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. அதை நினச்சேன். அதனால் நமக்கு அவசியம் வந்து நான் வீடியோ வந்து இன்றைக்கி சீக்கிரமாக எண்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த கூட்டத்தில் வந்து அதுவும் ட்ரெயினில் வந்து வீடியோ எடுக்கிறது வெறுப்பாக இருக்கும். அது ரொம்ப காற்று சத்தம் தான் அதிகமாக கேட்கும். அதனால தான் நான் இப்போயே பேசிடுறேன். அது வரைக்கும் ஆனால் கண்டிப்பாக ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுவேன். ஸ்டேஷன்லேருந்து வீடியோ எண்ட் பண்ணுவேன். ஆனால் நான் எடுப்பேன். எடுக்கிற வீடியோஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் எடுக்கிறது வந்து இன்னொரு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா அத்தனை நாள் போடுவோம்ல. ஸோ அன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் கண்டினியூ வீடியோ வந்து. இப்போதைக்கு வந்து நான் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் தான் உட்காந்து எடிட் பண்ணி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாய் பாய். அவ்வளோதான். இப்போ கேன்சை விடுறதுக்காக வந்து போய்கிட்டு இருக்கோம். எங்கே பெருங்குளத்தூர் போகிறோம் பார்ட்னர் வீட்டில் விடுறதுக்கு. பாருங்கள் பையன் எவ்வளோ சோகமாக இருக்கும். டூ டேஸ் தான். ரெண்டு நாளில் வந்து நானும் திரும்பிங்க வந்துடுவேன். ஆனால் இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்கும். அதனால் கேரளாவில் நல்லா லாஸ்ட் டைம் போயிட்டு ரொம்ப நாள் இருந்தோம். நான் இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் இருக்க முடியும். இப்போ பேசுறது உங்களுக்கு கிளியராக கேட்குதானே எனக்கு கரெக்டாக தெரில. அதனால் நான் வந்து அங்கே ரீச் ஆகினதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்காக கண்டினியூ பண்ணுறேன். அனல் விலாகில் அமல் போகும்.